ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை அடுத்த வாரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். வாங்க, யாருக்கெல்லாம் இருந்த ரோஹிணி மாட்டாமல் இருக்கிறது செம்ம கடுப்பாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லி ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அத்தோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சிருது. அதுக்கப்புறமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பாட்டி எல்லாமே. மனோஜ், என் பிள்ளையை பற்றி என் பேரனை பற்றி ஏதாவது ரெண்டு மூணு எடுத்து விடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன எடுத்து விடுறது அப்படின்ட்டு எனக்கு இவங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க இல்லையா. உடனே முத்துவும் மீனா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. உனக்கு யாரா பொண்ணு கொடுத்துருப்பா, நான் ஓடினதுனால தானே அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மீனா முந்திக்கிறாங்க. முத்து செம்ம காண்டாய் கத்த போனாங்க. அப்படியே அவங்க கையை பிடிச்சி தடுத்துட்டு, இங்கே பாருங்க உண்மையிலே நாங்கள் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னோடனே, என்ன இது ஒத்துக்கிட்டாலே படக்குன்னு அப்படின்னு ரோஹிணியும் மனோஜும் பார்க்குறாங்க. ஏன் எல்லாருமே பார்க்குறாங்க ஆச்சரியத்தோட. மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க உண்மையை தான் சொல்கிறேன், நாங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு, இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறத விட நான் உங்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமா பாட்டி, இவங்க மட்டும் அன்னைக்கு மண்டபத்துலேருந்து ஓடி போகலைனா? மீனா ஓடி போகலைனா இல்லை, 27 லட்சம் ரூபா பணத்தோட அதையும் சொல்லு. சரிங்க விடுங்க, அப்படி அவங்க அன்னைக்கு ஓடி போகலைன்னா இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிருக்காது. இப்படி ஒரு தங்கமான புருஷன், அப்படி ஒரு தாங்கு தாங்குன்னு தாங்குற, ஏன் அதை விட ஒரு நல்ல குணமுள்ள ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அதனால இந்த புண்ணியத்தை தேடித்தந்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், காலம்பூர நன்றி சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாடா மனோஜ், நான் எப்போவோ இருந்து உன்ட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். உண்மையில் நீ மட்டும் அன்னைக்கு ஓடி போகலைன்னா என் முத்து என் மீனா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. மீனா பாவம், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோ அல்லோலப்பட்டு சீரழிஞ்சு சின்ன பண்ணாம போயிருப்பா. சிக்கி சின்ன பண்ணாம போகிறத விட என்கிட்ட வந்து இன்னைக்கு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கும் ஒரு தங்க தேவதை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே முழு காரணமே நீ தாண்டா மனோஜ். உனக்கு தாண்டா நாங்கள் காலத்துக்கு நன்றி சொல்லணும். எங்களுக்கு குழந்தை பிறந்தா கூட மனோஜ்னு உன் பேரை தாண்டா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி மனோஜ் ரோஹிணி அப்படியே ரொம்ப இருமாப்போட சிரிச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு மாதிரி பொண்ணு கிடைக்காது முத்துவுக்கு அப்படின்னு சொன்ன கையோட இப்போ முத்துவும் மீனாவும் பதிலடி கொடுத்தவுடனே ரெண்டு பேர் முகமும் பீஸ் போன பல்பு மாதிரி அப்படியே சுருங்கி போயிருது. சரி சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா, விட்டுருங்க, இப்போ நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பேச்சை கலைங்க, போய் சாப்பிட்டீங்களா போய் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இரு இரு நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு ரூம் தான் இருக்குது போய் படுத்துக்கிறீங்க. முத்து மீனா நீங்கள் எங்கே படுக்கிறீங்க? அவர் மாடியில் படுத்துக்கிறாரு, நான் கீழே படுத்துக்கிறேன் பாட்டி. என்ன இது, நீங்களும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தானே? பாவம் அவன் மட்டும் என்ன பெரிய 40-50 வயசு ஆயிடுச்சு. ஏண்டி விஜயா நீ என்ன இதெல்லாம் கேட்க மாட்டியா? நாங்கள் என்னத்தை கேட்குறது, அவன் எங்கே படுத்தாலும் படுத்து தூங்குவான். ஆனால் என் மனோஜ் ரவி அப்படியா ஏசியில் தான் படுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னடி ஒரு கண்ணில் வெண்ணையும் சுண்ணாம்பும் வைக்கிற, இப்படியா பண்ணுவ? அவனும் நீ பெத்த பிள்ளை தானே அப்படின்ட்டு இனிமே இந்த இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. இருங்க நான் ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்கிறாங்க ஐடியா சொல்கிறதுக்கு. ஒரு வாரம் வெளியில் படுத்திருக்கணும் ஒருத்தவங்க, மீதி ரெண்டு பேர் ரூமில் படுத்திருக்கணும். அடுத்த வாரம் அப்படியே உள்ள படுத்தவங்க வெளியில் படுக்கணும். இப்படி மாறி மாறி படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பை சொல்லிடுறாங்க. நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு பாட்டியோட தீர்ப்பை மாற்றுறதுக்கு இந்த வீட்டில் யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா அவ்வளவும் அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு சுருட்டுறதுக்கு காரணம் அண்ணாமலை வந்து அம்மா மேலே வச்சிருக்க பாசமும் என் அம்மா தான் எனக்கு முக்கியம்னு அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறது தாங்க காரணம். சரின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, டேய் நீ இவ்வளோ நாள் வெளியில் தானே படுத்திருந்த, இப்போ மனோஜ் நீனும் முன்னாடி கூட்டு நீங்கள் வெளில படுறா அப்படின்ட்டு முத்துவை போக சொல்லிடுறாங்க. சரிந்து ஐயா ஜாலி அப்படின்னு உள்ளர போகிறாங்க. ஏன்னா பாவம் இல்லையா, கல்யாண நாள் அதுவுமா தனியாக வெளியில பிரிஞ்சு படுப்பாங்க. அந்த ஒரு நல்லெண்ணத்தில் தான் பாட்டிக்கு இருக்க ஒரு நல்லெண்ணம் கூட இந்த அண்ணாமலைக்கும் தோண மாட்டேங்குது, விஜயாவுக்கு இருக்க மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு உள்ளர போய் படுக்க போறாங்க. பாத்தீங்கன்னா கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு மனோஜ். என்னடா வேணும், தலகாணிடா அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து மறுபடியும் கதவை தட்டுறாரு, என்னடா வேணும், போர்வடா பெட்ஷீட் வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்னோட மொபைல் ரா அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இருறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் டப்புக்கு டப்புக்கு டப்புக்குன்னு அள்ளியாந்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏண்டா அப்புறம் என்ன, அடிக்கடி வந்து கதவை தட்டி தட்டி டிஸ்டர்ப் பண்ற, நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு இதை ரூமுக்குள்ள போக போறேன், என் பொண்டாடி கூட கொஞ்சம் போறேன், அதை வந்து கெடுக்கிறியா நீ அப்படிங்கிறாங்க. ஐயா அப்பா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஐயோ ஏங்க மனத்தை வாங்குறீங்க, வாங்க அப்படிங்கிறாங்களா. மீனா கையை பிடிச்சிருக்கிறாங்க. பாத்தியா என் பொண்டாட்டி எவ்வளோ வேகமாக கையை பிடிச்சிருக்கிறா, அவ்வளோ ஆசையில் இருக்கா அப்படின்னு சொல்லி கதவை சேர்த்துட்டு உள்ளர போயிடறாங்க. மீனா நம்ம 80 நாளாச்சு இந்த மாதிரி தனியாக ரூமில் இருந்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மொழி பேசுகிறாங்க. ரொம்ப தான், இப்போ என்ன இங்கே ஒரே இடத்துல தானே இருக்கிறோம், ரூமில் தனியாக இருந்தால் தான் பொண்டாட்டி புருஷனா? அடா இது உனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன, என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை வெட்டின்னு நம்ம ஊர் ஊரை அலைஞ்சாலும் நைட்டில் வந்து அன்பா குணமா அப்படி பொண்டாட்டியோட பக்கத்தில் தலையை வருடிக்கிட்டு ஆசையாக இருக்கிற படுத்து தூங்குற சுகம் இருக்கே அது வேற மீனா அப்படிங்கிறாங்க. நீ என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்க, பக்கத்தில் பக்கத்தில் அன்போட குணத்தோட இருந்தாலே அதுவே ஒரு த்ரில்லு தானே அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஆமாம் நீ என் பக்கத்திலே இருக்கணும் மீனா, நீ என்னை விட்டு மட்டும் எங்கேயும் போயிடக்கூடாது. இன்னைக்கு கல்யாண நாளுக்காக மட்டும் சொல்லலை, இன்னைக்கு நீ கிடச்சதை நான் அன்னைக்குங்க மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று வேண்டாம் வேண்டாம் வெறுப்பாத்தான் உங்கள்கூட இருந்தேன். இன்னைக்கு நான்
சொல்கிறேன், என் முழு மனசாக உன்னை நான் முழுசாக மனசார ஏற்றுக்கிறேன் மீனா. நான் என் ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இங்கே கேடுகட்ட ரோஹினி என்ன பண்ணுறாங்க, கெட்ட குறுக்கு பற்றி உள்ளது. மனோஜ் ரோஹினி ஹாலில் படுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கையில், ஒன்றும் பயப்பட வேணாங்க, இந்த வாரம் நம்ம நிம்மதியாக படுப்போம், அடுத்த வாரமே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், எப்படி ரோஹினி சொல்கிற, ஆமாம் நம்ம சகஜமாக இருந்துட்டு போயிடுவோம், ஆனால் அந்த ஸ்ருதி விடுவாளா வெளியில் வந்து படுக்கையில், அவள் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவா படுக்க மாட்டேன்னு சொல்லுவாள், அப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும், அப்போ நம்ம பர்மனெண்ட்டாக உள்ளே படுத்துக்கலாம் அப்படின்னு அப்படி குறுக்கு பற்றி கேடுகட்ட என்ன அப்படி சொல்லுது இந்த ரோஹினி புத்தி. அதை கேட்டுட்டு பூமு மாடு மாதிரி, ஆ சரிமே சரிம்மா சரி நீ சொல்கிறதான் கரெக்ட் ரோஹினி அப்படின்னு மனோஜன் தலையாட்டிட்டு படுக்கிறாரு. ஒரு வாரம் இப்படியே ஓடிடுது. அடுத்த வாரம் என்ன ஆக போகுது, அப்படியே ஸ்ருதி ரூம்பு வெளியில் வருவாங்க, மனோஜ் அங்கே போயிடுவாங்க, ஸ்ருதியும் புருஷன் ரவியும் வெளியில் வந்து படுக்க போகிறாங்க. படுக்கையோட இவன் வந்து இப்படி ரெடியாக இருக்காங்க, என்ன பிரச்சனை பண்ண போகிறா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, இன்றைக்கி நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இந்த என்ன பண்ணுறாங்க முட்டாள் ரோஹினியா, அதை முட்டாள்னு சொல்லக்கூடாதுங்க, சரியான வெனகோல்னு சொல்லலாம், அப்படியே ரெடியாக காத்துக்கு நிற்கிறாங்க, என்னடா பண்ண போகிறா அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அவங்க கொசுகளை வச்சுருக்காங்க இல்லையா, அதை அப்படியே விரிச்சுக்கிட்டு வீடாக்கிக்கிட்டு கூலாக படுக்க போறாங்க. ரவியும் ஸ்ருதியும் நல்லா ஹாயா இருக்குல்ல, எட்டு சவத்துக்கு எட்டடி சவத்துக்குள்ள உள்ளுக்கு இருக்கிறத விட இங்க காத்தோட்டமா படுக்கிறது நல்லா ஃப்ரீயா இருக்குல்ல ரவி அப்படின்னு ரவியை பார்த்து ஸ்ருதி சொல்ல போறாங்க. அதை பார்த்து இன்னமும் பல்ப் வாங்க போறாங்க, மூஞ்சில கறியை பூசிக்க போறாங்க ரோஹினி. சே என்ன இது, இவ இப்படி போய் பண்ணிட்டாலே, ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, தாம் தும்னு குதிப்பா, கலாட்டா பண்ணுவான்னு பார்த்தா இப்படி ஒண்ணுமே இல்லாம சப்புன்னு போச்சே அப்படின்னு செவத்துல போய் முட்டிக்க போறாங்க ரோஹினி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.